அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் வழங்கும் குடும்பம் நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பரம தகப்ப நமக்கு உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட உங்களோடு கூட சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு சிலுவையின் மேன்மை. அதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 6:14 நான் வாசிக்கிறேன். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாதிருப்பேனாக. கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்திருக்கிற மேன்மைகளில் 3 குறிப்புகளை நாம் தியானித்தோம். இன்றும் கூட அதே தலைப்பின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வைத்திருக்கிற மேன்மைகளை குறித்து தியானிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே அநேகர் பலவிதமான உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழியாத ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அந்த மேன்மை தான் சிலுவை குறித்த ஒரு மேன்மை. அந்த சிலுவை குறித்து நாம் மேன்மையை பாராட்டுவோம், அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார் 20:7 சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையில் என்னென்ன மேன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு சில மேன்மைகளை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக சிலுவை அக்கிரமங்களை சுமந்த சின்னம். ஏசாயா 53:11 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லி. அக்கிரம் என்றால் என்ன? அநீதி என்று சொல்லி பொருள். ஏசாயா 53:5 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி. 2 Samuel 11:2-5 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். தாவீது என்ற ஒரு அரசன் என்ன செய்கிறான்? துணிகரமாய் ஆண்டவருக்கு ரோதமாக உரியாவின் மனைவியாக பட்சபால் இடத்துல பாவம் செய்கின்றான். அந்த பாவத்து நிமித்தமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையோ தாவீது செய்த பாவத்து நிமித்தமாய் அக்கிரமத்தை சுமந்து கொள்ளுகிறது. அதை சுமக்க கூடாதபடிக்கு அந்த குழந்தை துடி துடியாய் துடிக்கிறது. தாவீது உபவாசம் இருந்து ஜபிக்கின்றான். ஆனால் கடைசியிலே முடிவு என்ன? பரிதாபமாய் அந்த குழந்தை மரித்து போகிறது. ஆகவேதான் தாவீது புலம்புகிறார் சங்கீதம் 38:4, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்க கூடாதமல் போயிற்று என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நமக்கோ ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை? ஏசாயா 53:6 வாசித்து பாருங்கள். நம் தேவனோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவள் மேல் விழப்பண்ணிறார் என்று சொல்லி. தீத்து 2:14 வாசித்து பாருங்கள். அவர் நம்மை சகல அக்கிரமம் நின்று மீட்டுக்கொண்டு நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. இந்த அக்கிரமம் என்ன செய்கிறதாம்? ஏசாயா 59:2 வாசித்து பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிமனை உண்டாக்குகிறது என்று சொல்லி. ஆகவே அக்கிரமங்கள் செய்ததினால் பலவிதமான வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு விடுதலை இல்லையா? எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? என் உள்ளம் உடைந்து போகிறதே என்று சொல்லி வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள்.
நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்திருக்கிறார். அந்த சிலுவையண்டை ஓடி வாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள், கதறுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள், அறிக்கை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து மனம் இறங்குவார், உதவி செய்வார், ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார். தைரியமாயிருங்கள். இரண்டாவதாக அவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார்? சிலுவை துக்கங்களை சுமந்த சின்னம். இயேசு 53:4 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி. துக்கம் என்றால் என்ன? துன்பம். இந்த துக்கமும் கொடியதான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. துக்கம் ஏன் வருகிறது? பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான தோல்விகள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான சோர்வுகள் ஏற்படும் போது, அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை தாக்கும் போது என்ன செய்கிறது? அவைகளை நாம் தாங்கக்கூடாதபடிக்கு நம்முடைய உள்ளத்தை துக்கம் அழுத்துகிறது. இந்த உலகமே துக்கம் நிறைந்த உலகம்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அது என்ன நம்பிக்கை? யோவான் 16:20 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உன்னதமான ஆறுதலான வார்த்தை பாருங்கள். அதுதான் நமக்கு ஆறுதல். ஏசாயா 60:20 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி. எரேமியா 31:13 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலங்களாம் நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவன் என்று சொல்லி. கவலைப்படாதீர்கள். துக்கம் என்றால் என்ன என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் புலம்பி அழுகிறார், அவர் புலம்பி வேதனைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 26:38 இயேசு சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய எல்லா துக்கங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஐயோ, என் மனைவி இழந்த துக்கம் என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய மகள் இழந்த துக்கம் தாங்க முடியவில்லையே, ஐயோ இந்த வியாபாரத்தின் நிமித்தமாய் நஷ்டம் ஏற்பட்டு நான் நடுத்தருவில் நிற்கிறேனே, இந்த துக்கம் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நம்முடைய எல்லா துக்கங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் சுமந்து தீர்த்த அந்த சிலுவண்டை ஓடி வாருங்கள், அவரிடத்தில் கதறுங்கள், அழுங்கள், ஆண்டவரே துக்கத்தை மாற்றும் என்று சொல்லி கேளுங்கள், அவர் மனம் இறங்குவார். பிலிப்பியர் 2:27 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். ஆம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரிடத்தில் கதறும் போது அவர் உங்களுக்கு இறங்குவார், உதவி செய்வார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். தைரியமாயிருங்கள். மூன்றாவதாக, அந்த சிலுவை அவமானங்களை சுமந்த சிலுவை. எபிரேயர் 12:2 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்த்து வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய அவமானங்கள் எல்லாம் அவர் சகித்தார் என்று சொல்லி. இன்றைய நாட்களிலே அநேகர் என்ன செய்வார்கள்? அவமானங்களை தாங்கக்கூடாதபடிக்கு தற்கொலை செய்து கொண்டு தங்களை மாய்த்துக் கொள்வார்கள். அந்த நாட்களிலே ரோம அரசாங்கம் ஒருவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவனுடைய ஆடைகளின் பேர் சீட்டு போட்டு அவனுடைய ஆடைகள் எல்லாம் கலைந்து அவனை சிலுவையில் அடித்துக் கொள்வார்கள். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்கள் செய்தார்கள். மத்தேயு 27:35 வாசித்து பாருங்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லி. மத்தேயு 27:28 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர் வஸ்திரங்களை கழட்டி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றியிருந்த திரளான சனங்கள் முன்பாக தான் இவ்விதமான கொடிய அவமானத்தை சகித்து சிலுவையிலே அவர் தொங்கினார். அது மட்டுமல்ல, மத்தேயு 27:29-31 உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்கள்? தலையிலே முள்முடி சூட்டி பரியாசம் பண்ணி அவர் முகத்திலே காரி துப்பி அவரை வேதனைப்படுத்தி அவரை அடித்து சின்ன மின்னம் ஆக்குகிறார்கள். அந்த அவமானம் எல்லாம் அவர் சகித்து சிலுவிலே நமக்காக அவர் எல்லாவற்றையும் முடித்து காட்டினார். ஆம், எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எதற்காக அவர் தம்முடைய அவமானங்கள் சிலுவிலே சுமந்தார்?
இந்த உலகத்திலே நீங்களும் நானும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக எல்லா துன்பங்கள் மத்தியிலே தோல்விகள் மத்தியிலே கஷ்டங்கள் மத்தியிலே நாம் அவமானப்பட்டு விடாதபடிக்கு நாம் இந்த உலகத்திலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த அவமானங்கள் எல்லாம் சிலுவையிலே சகித்து நமக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள், என் பிள்ளைகள் நிமித்தமாய் எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கிறதே, என்னால் தாங்க முடியவில்லை, இடம் இந்த கடன் தொல்லையினால் நான் அவமானப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேனே, ஐயோ நான் துணிகரமாய் செய்த பாவத்து நிமித்தமாய் இந்த வியாதியின் மத்தியில் வேதனைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போவாதீர்கள், தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள். எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவமானங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அவமானங்கள் எல்லாவற்றையும் சிலுவிலே சுமந்து தகித்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள், அந்த அவமானங்களை இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவை அண்டு ஓடி வாருங்கள், அவரிடத்தில் கதறுங்கள், மனம் கசந்து அழுங்கள், ஆண்டவரே நான் அவமானங்களை மாற்றும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். அந்த நம்பிக்கையோடு கூட இன்று நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய அவமானங்களை சகித்த இயேசு, நம்முடைய துக்கங்களை சகித்த இயேசு, நம்முடைய அக்கிரமங்களை சகித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஜெபிப்போ. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ பரிகாரி கர்த்த ரிசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார், பாவ பரிகாரி கர்த்த ரிசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவும் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே, பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சிலுவையில் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற மேன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் சிலுவையில் எங்களுடைய அக்கிரமெல்லாம் சுமந்து தீர்த்திரே, எங்களுடைய துக்கங்கள்லாம் சுமந்து தீர்த்திரே, எங்களுடைய அவமானங்கள்லாம் நீ சுமந்து தீர்த்திர ஆண்டவர். இந்த உலகத்திலே ஆண்டவரே அக்கிரமங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று துக்கங்களெல்லாம் நாங்கள் வாழாத படிக்கு, ஆண்டவரே அவமானங்களெல்லாம் நாங்கள் ஆண்டவர் சிக்கிக் கொள்ளாத படிக்கு எங்களுக்கு என்று ஒரு மீட்பு சிலுவையில் வைத்து போனீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆண்டவரே வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஐயோ, இந்த அக்கிரமல் செய்து நிமித்தமாய் என் வாழ்க்கை நொறுங்கி போயிருக்கிறதே, என்னுடைய குடும்பம் நொறுங்கி போயிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, என் துக்கம் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த துக்கம் என் உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கிறதே, வேதனை அழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இந்த வேதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே நீர் இறங்க முடியாய் ஜபிக்கிறோம். வாழ்க்கையில் என்ன துக்கமோளை அழித்துக் கொண்டிருக்கிறதோ, என்ன துக்கமோளை நசுக்கிக் கொண்டிருக்கிறதோ, எல்லா துக்கங்களையும் நீர் இன்றைக்கு மாற்றி வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவர். இந்த உலகத்தில் இந்த அவமானத்தை தாங்கக்கூடாதபடிக்கு ஐயோ, என் பிள்ளைகள் நிமித்தமாய், என் கடன் தொல்லையின் நிமித்தமாய், என்னுடைய அல்ல பொல்லாத காரியங்கள் நிமித்தமாய் இந்த அவமானம் என்ன தாங்கக்கூடாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்வதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். நீர் அப்படியே செய்கிறபடியாலும் மக்கள் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒளிபரப்பும்படியாய் உதவி செய்த என்னுடைய அன்பு மகன் ஜோன்ஸ், என்னுடைய அன்புடைய மகள் கனிமொழி ஆகிய இருவருக்கும் நாங்கள் உளமாற நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 24 வாசிக்கிறபடி அவள் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி அவள் வாழ்க்கை செழிப்பாக்கி மலரச் செய்து சந்தோஷ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதி உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. மே காட் பிளஸ் யூ மை சில்ட்ரன். உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் உங்கள் உதாரத்தமான காணிக்கையை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள், பிளாட் நம்பர் 14, விஜய் விகனா, 5 கீழ் 514 சி சுப்பிரமணிய சாலை, வெங்கடேஸ்வரம்,
குட்டிவாக்கம் சென்னை 600401 மின்னஞ்சல் gantonibabu@gmail.com. அன்பான போதகர்களே, சுவிசேஷகர்களே மற்றும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் டிவி ஊழியம் செய்ய தேவனால் ஏவப்படுகிறீர்களா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய செல் நம்பர் 9841428456 9841428456. இவ்வூழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்துங்கள்.